மகாசங்கரா மேட்ரிமோனி உங்க குடும்பத்துல உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம் ஆரம்பிச்ச ஒரு பதினாலு மாசத்துல சுமார் எண்பது நிச்சயதார்த்தங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம் எதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகிறது அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் குருபியோ நமக ஓம் காஞ்சி சாந்த ரூபாய தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரியா மகிமை அனுபவத்தில் அன்னதான சிவன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சாதாரண சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது அதெல்லாம் பெரிய புண்ணியம் இன்னைக்கு அன்னதானம் ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாள் அதில் நம்மளோட பங்கும் சேரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டு நான் ஒரு அரை மூட்டை அரிசி வாங்கித்தரேன் நான் ஒரு நாலு கிலோ பருப்பு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலந்துப்பா அதில் இந்த அன்னதானத்தில் சமைக்கிறதுக்கும் இந்த சமையல் வேலை செய்கிற இல்லை அதுக்கும் ஒரு மனசு வேணும் ஏன்னா பலருக்கும் இந்த சாப்பாடு போகிறது அப்படின்னா அந்த சாப்பாடு சமைக்கிற வரும் நல்ல மனசோட நல்ல சிந்தனையோட ஒரு என்ன சொல்ற தயாள குணத்தோடு அவரும் இருக்கணும் என்னடா முதலாளி நமக்கு நல்ல சம்பளம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ஆனால் நம்மளை வேலை செய்ய சொல்கிறாருன்னு அவர் கவலைப்பட்டு ஏதோ சிந்தனையில் சமைச்சார்னா அதில் பிரயோஜனம் இருக்காது அன்னதான சிவன் நடத்துகிற அன்னதானங்களில் இந்த சமைக்கிறதுக்கு வரலையா அவெல்லாம் ஒரு நல்ல மனசோடு வருவாளாம் இதை முடித்த பிறகு ஒருவேளை வாழ்க்கை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை கையில் திரவியம் இல்லை அப்படின்னா அந்த சமையல் பாத்திரங்கள் இருக்குது இல்லையா அதுக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள்லாம் அப்படியே இங்கே ஏலம் விடுவாராம் ஏலம் விட்டுட்டு வர்ற காசை அந்த சமையல் பணியாளர்களுக்கு மகா கொடுத்துருவாராம் அன்னதான சிவன் கொடுத்துருவாராம் மகாபிரியவ ரொம்ப வியந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா இவரோட அன்னதானத்தை பற்றி மகாபிரியாவிலே சொல்லியிருக்கார் எல்லாமே இப்போ நம்மத்து மாமியை எடுத்துக்கோங்க நம்ம மாமி மாமியை சமைக்கிற இந்த மாதிரில ஒரு நாலஞ்சு பேர் இருக்கா இந்த நாலஞ்சு பேர் இருக்கிறதுக்கே இந்த உப்பு போடுறது மிளகாப்படி போடுறது இதில் கொஞ்சம் முன்ன பின்ன சமயத்தில் ஆடுறது கொஞ்சம் முன்னே பின்ன ஆயிடுறது என்ன சொல்லுவா இந்த மத்தில வயசானவா இறண்டத என்னியுமா கொஞ்சம் உப்பை கம்மியாக போட்டிருக்கலாம் இருக்கு அப்படிம்பா மிளகாப்படியை கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கலாமே அப்படிம்பா ஒரு நாலஞ்சு பேர் சமைக்கிற சாப்பாட்டுக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னா அதற்கான பாத்திரங்கள் எப்படி இருக்கும் மகாபரியா சொல்கிற இந்த சாப்பாடை குமிச்சு வச்சுருக்க சாதத்தை அது இமயமலை மாதிரி இருக்கான் பெரியவா சொல்கிறார் அந்த அண்ணம் குமிச்சு வச்சிருக்கிறது இமயமலை மாதிரி இருக்கு அந்த சாம்பார் ரசம் அதெல்லாம் கொட்டி வச்சுருக்காரு இல்லையா ஒரு அண்டா பெரிய அண்டா அந்த அண்டாக்குள்ளே ஒரு யானை இறங்கினாலுமே யானை மூழ்கிடுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களா அந்த அண்டாலாம் என்ன உயரம் அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கார் அத்தனை பெரிய அண்டா சாம்பார் ரசம் அதில் சரி இப்போ சொன்ன இந்த பக்குவம் சொன்ன உப்பு குறைச்சல் மிளகா அப்படி கூடை அப்படிங்கிறதெல்லாம் அது மகாபிரிபை சொல்கிற மகாபிரிப சொல்கிறார் ஒரு இடத்துல சமையல் நடந்துட்டுருக்கு அங்கே அன்னதான சிவன் மேற்பார்வை இருக்கார் எல்லாம் சரியாக நடக்கிறதான்னு பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னா இத்தனை பெரிய சமையலில் எப்படி அந்த ரசத்துக்கு அரைச்சி விட்ட கொத்தமல்லி சரியாக இருக்கா குழம்புக்கு போட்ட உப்பு சரியாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ பெரிய அளவில் எப்படி நம்ம கணக்கு பார்த்து எப்படி பண்ண முடியும் என்ன பண்ணுவாராம் அதுதான் அன்னதான சிவன் பகவான் கொடுத்த கிருப்பைருக்கு அந்த அந்த ரசம் எங்கே கொதிச்சுன்னு பெரிய மிகப்பெரிய அண்டாவில் கொதிச்சுன்னு அதெல்லாம் எப்படின்னா ஏணி வச்சு தான் அந்த சிப்பந்தைகள் ஏறி அதுக்குள்ளெலாம் கிளறி விடுவலாம் மிகப்பெரிய அகப்பெல்லாம் வச்சு கிளறி விடுவாளாம் ஏணி வச்சு ஏறுவாளாம் அந்த பெரிய அண்டாவிலேருந்து ஒரு ரசம் எடுக்கணும் குழம்பு எடுக்கணும்னா நம்ம கிணத்துக்குள்ளே வாளியை விடுறோம் இல்லையா வாளியை விட்டு ஜலம் எடுக்கிறது மாதிரி தான் குழம்பு ரசத்தை எடுப்பாளாம் ராட்டினம் போல் ராட்டினம் அப்படி ஏறினா அப்படி சுற்றி போய் மேலே நிற்கும் இல்லையா அப்படி மேலே நிற்கும் போது அவர் என்ன வேணுமோ ரசம் குழம்பு எடுத்துட்டு அப்படியே ராட்டினம் இறங்கிறமா கீழே வந்துடுவாராம் ஏணி வச்சிருப்பார் மரச்சட்டத்தினால் ஆன ஏனி அதில் ஏறி பண்ணுவாளாம் அந்த கொத்தமல்லி அரைச்சி விடும்போது அந்த கொத்தமல்லி சரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ரசத்துக்கு பக்கத்தில் நிற்பாரான் அன்னதான சிவன் அப்படியே லேசாக அப்படியே ஸ்மெல் பார்ப்பாரான் டேய் இன்னொரு ஒரு முறம் கொத்தமல்லி அரைச்சி இதில் போடு அப்படின் வரோம் அவ்வளோதான் இந்த ஸ்மெல்லை வச்சு சாம்பார் கிட்ட போவாராம் சாம்பார் கிட்ட சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கோம் ஸ்மெல் வச்சு டேய் உப்பு கம்மியாக இருக்கே ஒரு அரை உப்பு போடுவதில்ல ஒரு முறம் உப்பு போடு அப்படின்னு வரான் அந்த உப்பு போடுவேன் அதன் பிறகு அந்த பக்குவத்தை பார்த்தல்ட அந்த சாம்பாரோ ரசமோ அப்படி ஒரு வாசனை அப்படி ஒரு வாசனை தூக்குமா இதெல்லாம் மகாபிரிவை சொல்லியிருக்கேன் யோசிச்சு பாருங்களை அதாவது குறை சொல்கிறவன் இவ்வளோ வேலைன்னு சொல்லலாம் கல்யாண பந்திகளில் கூட சொல்கிறேன் அன்றைக்கி வடையில் உப்பு போடல அப்படிங்கிற எல்லாம் அந்த காலத்தில் ஒரு அன்னதானத்தில் எந்த அளவுக்கு மகாசாமிகளோட அருள் இருக்கிறதுனால இவரால எல்லாவற்றையும் சாதிக்க முடிஞ்சது ஒரு மகானுடைய அருள் இல்லாமல் இத்தனை பெரிய காரியத்தை நம்மால் யாராலையும் எடுத்து நடத்த முடியாது ஒரு கோவிலுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் ஒரு பெரிய அன்னதானத்தில் நம்ம பங்கெடுத்துக்கிறோம் நமது பொருள் அங்கே சேர்றது அப்படின்னாலே ஏதோ நமது முன்னோர்களது அருள் நாம் வணங்கக்கூடிய குருமார்களது அருள் அது இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் மகாபரிவை சொல்கிற இங்கே இவரோட அன்னதானத்தை வியந்து ஒவ்வொன்றாக சொல்கிறேன் எப்படி சாம்பார் எடுப்பா எப்படி ரசம் எடுப்பா எப்படி அந்த இடம் காணப்படும் அப்போனா அந்த இடத்தெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனசளவில் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு யானை மூழ்கிற அளவுக்கு ஒரு சாம்பார் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படின்னா இன்றைக்கி அந்த பாத்திரமே கிடையாது நீ அப்படி ஒரு பாத்திரத்தையே பார்க்க முடியாது நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் மகாபிரியவா காலத்தில் நடந்த அன்னதானத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் வேடல் காஞ்சிபுரம் பக்கத்தில் வேடல் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வச்சுருக்கா அந்த அண்டாவை பார்த்தாலே தவளைகளை பார்த்தாலே சாதம் பிடிக்கிற தவளை எல்லாம் ஒரு மனுஷா உயரம் இருக்குது இன்றைக்கி எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது எத்தகைய அன்னதானத்துலேயும் அப்படிப்பட்ட பாத்திரங்கள் பயன்படுத்துவதில்லை இன்றைக்கி ஆனால் மகாசுவாமிகள் காலத்தில் அப்போல்லாம் அன்னதானம்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வருவார் ஒரு மெட்ராஸில் மயிலாப்பூரில் நடக்கிறதா சமஸ்கிருத கல்லூரியில் மகாபரிவா கேம்பா சாப்பிட வரவா பல்லாயிரக்கணக்கான பேர் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும் அதற்கான பாத்திரங்கள் அவ்வளவு பெரிய பாத்திரங்கள் அங்கே இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் சொன்ன நான் வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்பு போனேன் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வேடல் அந்த இடத்துல அவசியம் பார்க்கணும் நீங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது காஞ்சிபுரம் பக்கத்தில் அதாவது பூந்தமல்லி வழியாக போனேன்னு வச்சுக்கோங்க பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் போனேன்னா மெயின் ரோட்லேயே வேடல் வரும் ஒரு பெரிய ஒரு தட்சிணாமூர்த்தி செலை ஒன்று இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் அதை ஒட்டினது பார்த்தல் அப்படின்னா அந்த மடத்தோட பிரான்ச்சு ஒன்று இருக்குது அங்கே அதான் வேடலுங்கிற கிராமம் அது அங்கே இந்த பாத்திரங்கள் ஒரு மியூசியம் இதெல்லாம் வச்சிருக்கா மகாபரிவ காலத்தில் அவர் பயன்படுத்தினதெல்லாம் வச்சுருக்கா அங்கே சொன்னார் அங்கே பொறுப்பில் இருக்கிறவர் எங்கிட்ட சொன்னார் ஒரு பெரிய அண்டாவை காமிச்சு மாமா உங்களால் அதை கொஞ்சம் நகர்த்த முடிஞ்சதுன்னா நீங்கள் நகர்த்தி நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம் உங்களோ உங்கள் கூட எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு நமக்கு இதுக்கு அபவாதம் சிவன் சொத்து குலநாசங்குறோம் இதெல்லாம் மடத்தோட சொத்து அப்படின்னு நான் சொன்ன கூட அவர் சொல்கிறார் சும்மா தள்ளி பாருங்கோ அப்படிங்கிற அந்த அண்டாவை நகர்த்தவே முடியல அண்டாவை பெரிய தவலையை நகர்த்த முடியல அப்படின்னா எத்தனை பேர் பணியாற்றியிருப்பா அன்னைக்கு நடந்த அன்னதானத்தில் அதனால தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்கிறோம் மற்றவர்களை திருப்தியடைய வைக்கக்கூடிய அன்னதானம் தான் செஞ்சவருக்கும் அதை ஏத்துண்ட வாழ்க்கும் ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நாளைய நிகழ்ச்சியிலும் அன்னதான சிவனை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்